நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, மாஸ்கிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபைலில் போய் இம்போர்ட் மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து இந்த வீடியோஸுங்கிறதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஒரு வீடியோ, அந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். அது இந்த வீடியோ இதை நான் எடுத்துக்கிறேன். 37 செகண்ட் வரும் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி டைம் லைனை கொண்டு வந்துடுறேன். இப்போ கொண்டு வந்துட்டேன். சரி, இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் ஒன்றும் மீடியா ஜென்ரேட்டர் அதில் போய் அதில் டைட்டில் அண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இதை இந்த ஒரு இதில் ஒன்று தான் இருக்கு, அது வந்துடும். அதை இழுத்து டைம் லைன் மேலே இப்படி விடுங்க, டைம் லைனில் விடுங்க. அது இன்னொரு ட்ராக் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிக்கும். இப்போ நான் வந்து இதில் என் பேரை டைப் பண்ணிக்கிறேன், பேரை டைப் பண்ணிட்டேன். இப்போ இது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபாண்ட்டு சைஸு இதை பெருசாக்கணும். இது இதில் கூட பெருசாக்க வேண்டியதில்லை. இப்போ நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இம்பாக்ட்டுங்கிற ஃபாண்ட்டெலாம் வச்சுக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம பெருசாக்கிக்கலாம். இந்த ஸ்லைடரை நகர்த்தினாக்க டெக்ஸ்ட் வந்து அப்படியே பெருசாகும். எஸ் ஓகே. ஆ, இவ்வளோ தூரம் இருக்கட்டும். ஆ, இவ்வளோத்துல வச்சிடறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோமா, இப்போ வீடியோ வந்து இவ்வளவு இருக்கு, நமக்கு இவ்வளவு தேவையில்லை. அதுக்கு வந்து இவ்வளோ வச்சு கட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ இருக்க கடைசியாக முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸ்பிளிட்னு வரும். அதோடய ஷார்ட்கட்டு எஸ்ஸு, அதை கிளிக் பண்ணிட்டு இது பாருங்கள், இதை தான் செலக்ட் ஆகியிருக்கு. அது செலக்ட் ஆகலைனாக்கா இதை வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் அடிச்சுட்டு டெலீட் கொடுத்துருங்க. இது அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணதை பாதி அழிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது இருக்க பாருங்கள், இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காம்போசிட்டிங் மோடு. இதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணி இதில் மல்டிபிள் மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டோமா, இப்போ பாருங்கள் அது என்ன உங்களுக்கு கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ கர்சர் வச்சுட்டா ரெண்டுமே தெரியுது. இப்போ வந்து இப்போ நான் மல்டி மாஸ்க்கு கொடுக்குறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள அந்த வீடியோ வந்துருச்சு. சரி, இப்போ இதையே கொஞ்சம் அனிமேஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஈவெண்ட் பேன் குரூப், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இது இப்படி வந்துடும். இந்த இது வந்துடும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்லைடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நகர்த்தி இந்த கடைசிக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த கார்னர்லங்க பாருங்கள், இந்த கர்சரை பாருங்கள், இந்த கார்னரில் வச்சா அப்படி கிராஸில் இருக்கும். அப்படியே அதை இழுத்து அப்படி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். சரிதான், இப்போ நமக்கு வந்து வீடியோ கொஞ்சம் தள்ளியே இருக்கு, அதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை வச்சுட்டு எஸ் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிவரி கொடுத்துருங்க. ஆ, இது மாதிரி தான்.
இது மாஸ்கிங்கிறது மாஸ்கிங் அண்ட் அனிமேஷனுங்கிறது இதாங்க. இது இந்த சினிமாலலாம் பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து இது எந்த மாதிரி இடத்துல இது தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், அவ்வளவு தான். அடுத்த வீடியோவில் வந்து பிரேக்கிங் நியூஸ் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.